guys, welcome to Exams Daily. So in the video la TNPSC la irundhu oru recent ana notification kuduthirukanga. Indha notification enna யாருக்கெல்லாம் இந்த நோட்டிபிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற டீடைல்ஸ் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். சோ என்ன ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு எஜுகேஷனல் சர்வீஸ்க்கான போஸ்டிங் தான் கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் வந்து நமக்கு 11/11/2022 அன்னைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 10/12, டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்றதுக்கான உங்களுக்கு டேட் இருக்கு. ஓகேவா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல நடக்க போற ஒரு எக்ஸாமினேஷன். சோ நம்ம எப்பயும் போல டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன ப்ரொசீஜர் அப்ளை பண்றதுக்கு ஃபாலோ பண்ணுவோமா, சோ அதே ப்ரொசீஜர் தான் எந்த இடத்துலயும் ஃபர்ஸ்ட் ஓடிஆர் வந்து நம்ம வாங்கியிருந்திருக்கணும். அதே மாதிரி உங்களோட டீடைல் வேகன்சி லிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 வேகன்சி கொடுத்திருக்காங்க. பர்சார் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தமிழ்நாடு எஜுகேஷனல் சர்வீஸ் போர்ட்ல இருந்து இந்த ஜாப் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் பாத்தீங்க அப்படின்னா, மந்த்லி 56,100 ருபீஸ்ல இருந்து 2,05,700 ருபீஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த 5 வேகன்சியுமே கேட்டகரி வைஸா ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுல பிஜி கேர்ள்ஸ் வித் பிஎஸ்டிஎம்க்கு 1 வேகன்சி, பிஜி விடோஸ்க்கு வந்து 1 வேகன்சி, பிஜி மேல் வந்து 1 வேகன்சி, அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி இந்த மாதிரி எஸ்சி டோட்டலா 5 வேகன்சி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் பத்தின டீடைல்டு டேட் அண்ட் டைமிங் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா நவம்பர் 11ஆம் தேதி, ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சோ ஏதாவது உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ்ல கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சோ அதை வந்து நீங்க டிசம்பர் 15ல இருந்து டிசம்பர் 17குள்ள நீங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான எக்ஸாமினேஷன் எப்ப நடக்க போகுது அப்படின்ற டீடைல்டு எக்ஸ்பிளேஷனையும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்கும். சோ மார்னிங் ஒரு எக்ஸாம், ஈவினிங் ஒரு எக்ஸாம் அப்படின்ற மாதிரி தான் நடக்கும். சோ அதுல பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி, மார்ச் 10ஆம் தேதி இந்த எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. காலையில 9:30 மணில இருந்து 12:30 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பிஜி டிகிரி லெவல், அப்படி இல்லாட்டி பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சப்ஜெக்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேப்பர் 2ல தான் தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் எப்பயும் போல தமிழ் எலிஜிபிலிட்டியில 40% மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்ததா, சோ உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசி பிசி முஸ்லிம்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில எல்லாருமே வருவீங்கன்னா, உங்களுக்கு வந்து 37 வயசு வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். இல்ல இதை தாண்டி அதர்ஸ் கேட்டகரி, நான் ஜென்ரல் கேட்டகரியில வருவேன் அப்படின்னா, நீங்க வந்து 32 இயர்ஸ் வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷனை எழுதிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கண்டிப்பா ஒரு பிஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி பிஜி டிகிரி இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ வந்து பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபினான்ஸ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சோ நோட் பண்ணிக்கோங்கம்மா. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஓடிஆர்ல நம்ம 150 ரூபா பே பண்ணுவோம். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்றது 200 ரூபா. சோ மத்தபடி இருக்கிறது எல்லாமே அதே டீடைல்ஸ் தான். சோ சப்ஜெக்ட் பேப்பர் வந்து 3 மணி நேரம் நடக்கும் நம்மளுக்கு. சோ இதுல வந்து அதே மாதிரி சப்ஜெக்ட் பேப்பர் 2 வந்து நமக்கு 1.5 மணி நேரம், அதுவும் 3 மணி நேரம் நடக்கும். சோ ஓவராலா நம்மளுக்கு மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 510 மார்க்ஸுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்ற என்டைய டீடைல்ஸையும் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களை நீங்கள் வந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போங்க, அங்கே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போடுவோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.